பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ஊர்ல ஒரு நல்ல மரியாதையில இருக்கிற நான் சொல்லியே ஒரு பயிலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஆனா திருவிழாக்கு நிறைய டொனேஷன் கொடுத்த உன் பேச்சு எடுபடும். அதான் காமாட்சி உன்னை பார்த்து அழுதுட்டு போலான்னு வந்திருக்கு. என்ன காமாட்சி, சரியா நான் சொல்றது? உங்க பொண்ணு கையலுக்கு வெளியே இருந்து யாரும் சூன்யம் வைக்க வேண்டாம். அவளுக்கு அவளையே ஆப்படிச்சுப்பா. வயசுல பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்கன்னு இப்படி யாரையும் மதிக்க மாட்டா. எல்லாரையும் கேவலப்படுத்திக்கிட்டு திமிருத்தனமா உங்க மக தெரிஞ்சா அவளுக்கு எப்படி இங்க நல்லது நடக்கும்? ராஜி, உன் வாயால அந்த வார்த்தைய சொல்லாத. நானா எதையும் எடுத்துக்காட்டி சொல்லல, உங்க மக நடத்திய வச்சுதான் நடக்க போறது சொல்றேன். இத பாரு, உன் அண்ணனோட மக வாழணும், இப்படி நீ சபிக்க கூடாது. வாழ்த்துற அளவுக்கு அண்ணன் மகளா அவ? அப்படி எனக்கு என்ன நல்லது பண்ணிட்டா? அவமானப்படுத்துறது எதிர்த்து பேசுறது, இதுதான் அத்தைங்கிற ஸ்தானத்துக்கு அவ குடுக்கற மரியாதை? அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கா, அவரை விட அதிக மண்டகணம் இவளுக்கு இருக்கு. முதல்ல அதை இறக்கி வைக்க சொல்லுங்க, அப்பதான் அவ லைஃப் நல்லா இருக்கும். ஐயோ ராஜி, அண்ணிங்கிற உரிமையில இப்ப நான் உங்ககிட்ட பேச வரல. ஆதரிக்க புருஷங்கிற துணை இல்லாம யாரு கால புடிச்சா என் பொண்ணோட நிச்சயம் நடக்கும்னு தெரியாம தனியால தடுமாறி நிக்கிற. நீ எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சிருக்க, உன் புண்ணியத்தால என் பொண்ணோட நிச்சயத்தையும் நடத்தி கொடுமா. நீ மனசு வச்சனா கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் இங்கே நடக்கும். எப்படியாவது ஊர்காரங்களை சமாதானப்படுத்தி கையிலோட நிச்சயத்தை நடத்த பாரு, உனக்கு புண்ணியமா போகும் ராஜி.